எதுங்க நான் சொல்லியதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆடியோ போடுங்க. நீங்க கேளுங்க. தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இருக்க, அதையே நீங்க சொல்ல மாட்டேங்க. என்ன அர்த்தம் தவறா நினைக்காதீங்க, என்ன அர்த்தம் நீங்க ஏன் ஜெயலலிதா சோனியா காந்தியை கண்ணாமடன் பேசுறியா? என்னெல்லாம் பேசுவாங்க உங்களுக்கு தெரியுமா? என்ன பேசுவாங்க தெரியுமா உங்களுக்கு? சென்னா ரெட்டியை பத்தி தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன கேளுங்க, தப்பா இல்ல, நீங்க கேளுங்க. சொல்லி இருக்கின்றேன்,
தவறாக எண்ணிவிடக் கூடாது என்று நான் சொல்லியிருக்கின்றேன். அதற்கு இவர் ஜெயலலிதாவை பற்றி பேசலாமா என்று கேட்கின்றார்கள். நான் சொல்கின்றேன், ஜெயலலிதா சோனியா காந்தியை பற்றி பேசியது நியாயமா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். ஆகவே தயவு செய்து என்னை பொறுத்தவரையில் முதல்வரையோ பிரதமரையோ அவமானப்படுத்த வேண்டும் என்பது எண்ணம் கிடையாது. நான் சொல்லி விவரமாக சொல்லி இருக்கின்றேன், தவறாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று. அதற்கு பிறகும் வேண்டுமென்றே இங்கே வந்து கலாட்டா செய்ய வேண்டும் என்பதற்காக ஜெயா டிவியை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் பேசும்போது அந்த ஜெயா டிவி நிருபர் என்னுடைய மனைவியை பற்றி எங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களை பற்றி பேசியது, கேவலமாக பேசியது எந்த விதத்தில் நியாயம் என்று நான் கேட்கின்றேன். இன்னும் சொல்ல போனால், நான் ஜெயலலிதாவையும் சோபன் பாபுவையும் பற்றி பேசுகிறேனா? ஜெயலலிதாவையும் சோபன் பாபுவையும் பற்றி நான் பேசினேனா? இல்லை ஜெயலலிதா என்னென்ன செய்தார் முன்பு என்று நான் சொன்னேனா? எதுவுமே இல்லாமல் ஜெயா டிவியை சார்ந்த இந்த நபர் வேண்டுமென்றே இங்கே குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்வேன் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது வேண்டுமென்றே இங்கே வந்து கூச்சல் போட்டு ஒரு நல்ல சுமூக நிலையிலே பத்திரிகையாளருடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது போன்ற குறும்பு வேலைகள் எல்லாம் செய்வது என்பது மிகவும் தவறு. பத்திரிகையாளர் தர்மத்தை பற்றி ஜெயா டிவிக்காரர் புரிந்து கொள்ள வேண்டும். பத்திரிகையாளர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது. ஆனால் என்னை பார்த்து என்னுடைய பொண்டாட்டியை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. வேற ஏதாவது கேளுங்க. தம்பையாரும் ஒரு மருத்துவர் தான், அவருடைய வீட்டுக்காரரும் ஒரு மருத்துவர் தான். நான் ஏற்றுக்கொள்கின்றேன், என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லிய விஷயத்தை தவறாக அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் ஏற்கனவே கள்ள உறவு கள்ள காதல் என்று சொன்னது பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இருக்கின்றது. ஒரு பக்கம் ஜெயலலிதாவை பற்றி மேலே இருந்து வர தலைவர்கள், அவர்கள் அருண் ஜெட்லியாக இருந்தாலும் சரி, அல்லது மோடியாக இருந்தாலும் சரி, அல்லது வெங்கையா நாயுடாக இருந்தாலும் சரி, அவர்கள் இங்கே ஜெயலலிதாவிற்கு வந்து நல்ல ஆட்சி தருகின்றார் என்று அவருக்கு அவர்கள் மௌனம் சூட்டுகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஜெயலலிதாவை விமர்சிக்கின்றார்கள். ஜெயலலிதா ஆட்சியில் லஞ்சம் லாவண்யம் பெருகிவிட்டது என்று சொல்கின்றார்கள். இதைத்தான் நான் இரட்டை வேடம் என்று சொன்னேன். இதைத்தான் நான் 8 மாத காலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு கள்ள உறவு இருக்கின்றது. அதை நீங்கள், நான் சொல்ல விஷயத்தை எந்த நோக்கத்தோடு சொல்கின்றேனோ அது இல்லாமல் நீங்கள் ஏதோ தேடி ஒரு அர்த்தத்தை கண்டுபிடித்து என்னை நீங்கள் தாக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களை சந்திப்பதை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது. நீங்க நான் தான் விளக்கமா சொல்லலைங்க. நான் தான் ஐ மீன் டெலிங் யூ ரிப்பீட்டட்லி வாட் ஐ மென்ட் வாஸ் தே ஹேவ் சம் ஹிடன் அஜெண்டா. They have some hidden agenda. நீதிமன்றத்தில் வழக்கை நான் சந்தித்து நான் என்ன பேசினேன், என்ன அர்த்தத்தில் பேசினேன் என்பதை சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு வீட்டுக்கு வருவதை பற்றி எல்லாம் கவலை இல்லைங்க. நீங்கள் ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு உரிமை உண்டு. ஆனால் அது அத்துமீறி போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவலையை உடைய. அவர்கள் என் வீட்டுக்கு வருகின்றார்கள் அல்லது அலுவலகத்துக்கு வருகின்றார்கள். அது நேற்று கூட பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் திடீரென்று அதிமுக கொடி போட்ட ஒரு கார் உள்ளே வந்து எங்களை தொண்டர் ஒருவரை இடித்து தள்ளிவிட்டு வேகமாக வெளியே சென்றுவிட்டார். ஆக இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்றுதான் நான். எங்களை பொறுத்தவரையில் சாத்வீக முறையில் நாங்கள் போராட்டம் நடத்துவோம், நாங்களும் நடத்துவோம், மற்றவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய உண்மைதான். நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா கட்சிகளும், எல்லா அரசியல் கட்சிகளும், எல்லா பொதுநல நிறுவனங்களும், ஏன் மாணவர்கள் மாணவிகள் உட்பட, ஏன் குடிப்பவர்கள் குடிக்காதவர்கள் உட்பட எல்லோரும் மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை கொண்டு வர வேண்டும் என்று அதைத்தான் எல்லா கட்சிகளும் செய்கின்றன. ஆகவே இந்த போராட்டத்தை திசை திருப்ப வேண்டும் என்று நான் சொன்னதை ஒரு 4 நாட்களுக்கு பிறகு திரித்து கூறி அதிலே பயனடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் மதுவிலக்கு போராட்டம் என்பது கடுமையாக தொடர்ந்து இப்போது நடைபெறுவதை விட இன்னும் தீவிரமாக நடைபெறும் என்பதை நான் சொல்லிவிடுவேன். நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தான் தவறாக சொல்லியிருந்தால் தானே மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் தவறாக சொல்லவில்லை. நீதிமன்றத்தில் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நான் இதுதான் சொல்ல போறேன். வாட் ஐ பீன் டெல்லிங் தி பிரஸ் பீப்பிள், ஐ எம் கோயிங் டு சே தி சேம் திங் டு தி
கோர்ட் ஆல்சோ இல்லைங்க. நீங்க இப்ப நான் படிச்சிருக்கல, மத்திய சென்னை, தென் சென்னை, காஞ்சிபுரம், வடக்கு, சேலம், திருநெல்வேலி, இங்க எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க ஒண்ணுமே பண்ணல. இப்போ நேத்து பாத்தீங்கன்னா என் வீட்டு முன்னாடி ஒரு மறியல் போராட்டமோ இல்லை முற்றுகையிடுறதுக்கோ வந்தாங்க. இங்கே கட்சிக்காரங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, வந்து கல்லடிச்சவங்களையெல்லாம் விட்டு போட்டு என் வீட்டில் என் கூட இருந்த பொன்பாண்டியன் போட்டு 4 பேர்த்தக்கு போய் அரெஸ்ட் பண்ணி வாங்க உங்களுக்கு காஃபி சாப்பிடலான்னு கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போயிட்டாங்க 11 பேர். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இது போன்ற செயல்கள் எல்லாம் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். அது மட்டும் போய் முடிச்சிடும். அது மட்டுமல்ல, கலைஞர், வைகோ, திருமாவளவர், கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், கிருஷ்ணசாமி உட்பட அத்தனை கட்சிகளும் எனக்கு ஆதரவாக கருத்துக்களை சொல்லி இருப்பதற்கு நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டேன். இப்ப அதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ரெண்டு பேரும் நடத்துற போராட்டங்கள், இந்த அரசியல் முறை வந்து ஆரோக்கியமானதா இல்ல வந்து இந்த போக்கு நாகரிகமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை பத்தி தான் புதிய தலைவர்கள் தந்தியில பெரிய விவாதமே வைக்கிறாங்க. என்னுடைய கருத்து, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, நாங்கள் போராடவில்லை, நாங்கள் தற்காப்புக்காக என்னை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய இத்தனைக்கும் என்னுடைய தோழர்களிடம் சொன்னேன், வர வேண்டாம், நான் பார்த்துக்கொள்ள இல்லை இருந்து இருந்தாலும் அவர் வந்திருக்கிறார். எங்கேயாவது எங்களுடைய தோழர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததாக நீங்கள் சொன்னால் நான் இல்லை. பட் இங்கே நடப்பது, நேற்று சத்யமூர்த்தி பவன் தாக்கப்பட்டது, அதற்கெல்லாம் காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு அது தெரியும். அவர்கள் கூட இன்னைக்கு அதை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நீங்க மதுரை மாநகராட்சி அல்லது ஏடிஎம்கே மேயருக்கு இருக்க எல்லா இடத்துலையும் அமெரிக்காவை கண்டித்து கூட தீர்மானம் போடுவாங்க, யூஎன் சபையை கண்டித்து கூட தீர்மானம் போடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து மேயர்ன்ற எந்த டெஃபினேஷனோ அது அது தவிர மற்றதெல்லாம் செய்வாங்க. அது மட்டுமல்ல, இன்னொன்று நீங்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த கலாட்டா செய்கின்றவர்கள் அதிலே சில போலீஸ்காரர்களுக்கு அதிமுக பார்டர் போட்ட வேஷ்டியையும் சட்டையும் கொடுத்து போராட்ட களத்தில் இறக்கிவிட்டு அவர்கள் இன்றைக்கு ரகளைகள் பண்ணி கொண்டிருக்கின்றனர். இது உண்மை, இது நீங்க வந்து சொல்லலாம், கண்டிப்பா அது உண்மை, அது எனக்கு தெரியும். யாராருன்னு கண்டிப்பா கூட பேர சொல்லலாம். என்னை அச்சுறுத்த முடியாதுங்க. என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு கருத்தை சொல்கின்றேன், நான் சொன்னதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு என் மீது குற்றம் சாட்டிக்கிட்டு இதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? உண்மையாலுமே நான் தவறான நோக்கத்தோடு பேசி இருப்பேன், ஆனால் அதற்கு நான் வருத்தம் தெரிவிப்பதற்கு தயார். ஆனால் நான் எந்த அர்த்தத்தில் பேசினேன், ஏன் இதுக்கு 3 நாள் ஆகுது நான் பேசுறதுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு? நான் ஐ ஸ்போக் இன் அ சிம்பிள் தமிழ். அதில் வந்து 3 நாளுக்கு அப்புறம் இது மாதிரி பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் தூண்டி விட்டு பண்ணுறாங்கன்னா அது வேணுமென்றே பண்ண வேண்டியது. ஏனென்றால் மதுவிலக்கு போராட்டத்தை திசை திருப்புவதற்காக இந்த முயற்சி நடைபெறும். நீங்க